இப்போ ஃபோர்த் சம் பார்க்குறோம். 1.3ல் இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃப் கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபை பார்த்தோன்னா நம்ம பயந்துடக்கூடாது. கிராஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் ஃபிகர் 1.16ல் இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. அவங்களே ஒன்று செஞ்சு காமிச்சிட்டாங்க இப்படி தான் பண்ணணும்னு. எஃப் ஆஃப் 9, எஃப் ஆஃப் 9னா எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9 கொடுத்துருக்காங்க. 9 கொடுக்கும்போது கிடைக்கிற ஆன்சர், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு இது கொடுத்து கிடைக்கிற ஆன்சர் என்னது, ஒய். ஒய்ல உள்ள ஆக்சஸில் தானே நம்ம குறிப்போம். அப்போ எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 9னா இது இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் 2. ஓகேங்களா, இதுதான் இந்த ஆன்சர். இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க எஃப் ஆஃப் 9 வந்து 2 இருக்கு இந்த கிராஃபில். அப்போ மிச்ச சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த டாட் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 0 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 0னா இந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸு. எக்ஸோட மதிப்பு என்னது, 0. அப்போ எக்ஸ்ன்றது நமக்கு என்னது, இந்த ஆக்சஸ் வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் வந்து 0னா ஒய்யோட மதிப்பு என்ன, எக்ஸ் 0னா ஒய்யோட மதிப்பு வந்து 9. ஓகேங்களா, கிளியரா, அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் 0னா ஒய் வந்து 9. அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9. எஃப் ஆஃப் 7னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 இருந்து எங்க ஏதாவது அப்படியே நேரம் வாங்க, ஒய்ல எதுல கட் ஆகுது, 6. இப்படி நேரம் வந்து ஒய்ல வந்து இது எது ஜாயிண்ட் ஆகுது, 6 ஜாயிண்ட் ஆகுது. எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கோங்க. இந்த லைன் வந்து எதோட ஜாயிண்ட் ஆகுது, இப்படி நேரம் வந்தீங்கன்னா இதுல அதுவும் 6 தான் ஆகுது. எஃப் ஆஃப் 10னா இதுதான், இது வந்து எதுல ஜாயிண்ட் ஆகுது, 0 வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா, கிளியரா, அவ்வளோதாங்க சம். இது ரொம்ப ஈஸி கிராஃப்ல. நம்ம இதுனா இது எங்க வந்து ஒய்ல கட் பண்ணுது அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதோட ஆன்சர் எழுதணும். எஃப் ஆஃப் 0னா எஃப் ஆஃப் 0னு குழம்பிடக்கூடாது, எக்ஸோட மதிப்பு 0னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆன்சர் என்ன கிடைக்குது, 9. இதுக்கு 0னா 9, எஃப் 7னா 6, 2னா 6, எஃப் ஆஃப் 10னா 10லேருந்து எங்கே வருது, 0. ஓகேவா, இது கிளியர் ஆகிடுச்சுங்களா, அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் வாட் வேல்யூ, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 அப்படின்னு அவங்களே கொடுத்தாங்கன்னா, 1 வந்து எதோடது, ஒய்யோடது. அண்ட் கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து எதில் நம்ம வந்து குறிப்போம்னா ஒய்ல தான் இது பண்ணுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னு போட்டாங்க. 1 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 1னா நேரம் அப்படியே வாங்க, இந்தாச்சா இது வந்து எக்ஸில் எந்த பாயிண்டில் கட் ஆகுது, இந்த பாதியில் கட் ஆகுது. சரிங்களா, அப்போ 9க்கும் 10க்கும் மிடில் இருக்குது பார்த்துங்க. அப்போ அதோட மதிப்பு என்னவாக இருக்கும், 9.5, அவ்வளோதான். அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதில் டொமைன்னா என்ன, நமக்கு இந்த 10னா இப்போ எக்ஸில் உள்ள எல்லாமே டொமைன் தான் ஃபங்க்ஷனில். அப்போது 0 to 10 வந்து டொமைன். ஆனால் இங்கே எடுத்து எழுதும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு சச் தட் எக்ஸோட மதிப்பு வந்து இந்த 0 ஆரம்பித்து இந்த 10 கரெக்டாக முடிஞ்சிடணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போது 0 ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம போடுவோம். சரிங்களா, இதில் இல்லை 0. இப்போது இது வந்து 10. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது எக்ஸ் வந்து இந்த 10 இருக்கணும், 0 இருக்கணும். 0 இடையில வந்து இந்த எக்ஸ் இருக்கும். அதாவது 0க்கும் 10க்கும் இடையில இருக்க எல்லா நம்பர்ஸுமே எக்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா, ரேஞ்ச். ரேஞ்சுனா நமக்கு வந்து மேப் ஆகக்கூடியது மட்டும்தானே ரேஞ்சு. இங்கே வந்து மேப் ஆகக்கூடியது வந்து 0 10 வரையிலும் இந்த கிராஃப் இருக்கு. இங்கே எது இருக்குன்னு பாருங்க, ஒயில வந்து 9 வரலையும் தான் இருக்கு. ஸோ 0 to 9 தான் ரேஞ்சு. ஓகேங்களா, ஓகேவா. ரேஞ்ச் வந்து என்னது, இதுவும் வந்து ரியல் நம்பரா இருக்கும். 0 இருந்து 9 இடைப்பட்டதுல
ஜீரோ டு நைன் அதான் ரேஞ்சு, ஜீரோ டு டென் அதான் டொமைன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ ஃபோர்த்தில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஞ்ச் இமேஜ் ஆஃப் சிக்ஸு. அப்புறம் இது எல்லாமே சுற்றி சுற்றி இதையே தான் கேட்குறாங்க. சிக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒயில் என்ன இருக்குது, ஃபைவ் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் வந்து எஃப் ஆஃப் சிக்ஸு. எஃப் ஆஃப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரே அவ்வளோதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஃபை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரோசர் ஃபார்மில் கொடுத்து நம்ம கேட்பாங்க. அப்போ நம்ம கிராஃபில் எப்படி மார்க் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த மார்க் பண்ணதில் இதில் கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃபு. அப்போ அவங்களே எஃப் ஆஃப் நைன் கொடுத்து டூ கேட்டு டூன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜீரோனா குழம்பிடக்கூடாது, இது வந்து எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ ஜீரோனா ஒய்யோட மதிப்பு என்ன, ஏன்னா கிடைக்கிற ஆன்சர் என்னது, ஒய்யு. ஸோ ஒரு இது ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது கிடைக்கிறது வந்து ஒய்யு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து கிளியராக இருக்கீங்களா. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம். உங்களுக்கு இந்த சம் எடுக்கிறது இந்த என்னோடய சேனல் பாருங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸுங்க.